ஹாய் ஹலோ ஹன் வணக்கம் வெல்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இதரஞ்சி டர்ன்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம், நான் உங்கள் ரஞ்சித் ரஞ்சி, இது ரஞ்சி டைம்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸோட அப்டேட், டெல்டா வைரஸ் அண்ட் டெல்டா ப்ளஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் கொரோனா வைரஸை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க ஐகார்டில் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அண்ட் டெல்டா வைரஸ்ங்கிறது எப்படி வந்துச்சு, டெல்டா வைரஸ் ப்ளஸ் எப்படி அப்டேட் ஆச்சு, இப்போ வந்து போக போக பார்த்தீங்கன்னா டெல்டா ப்ரோன்னு வந்துடும் போல, அந்தளவுக்கு எல்லாமே வந்து மொபைல் ஃபோன் மாதிரி நம்மளுக்கு வந்து அச்சுறுத்திட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர டீடைல் உங்களுக்கு முழுசாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே. அண்ட் கொரோனா முதல் அலை, இரண்டாம் அலை, மூணாவது அலை, இது மூணு பட்ட டாக்டர் அண்ட் சயின்டிஸ்ட்லாம் வந்து இது பிரிக்கிறாங்க. அண்ட் முதல் அலை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்மல். அண்ட் இரண்டாம் அலை வந்து டெல்டா வைரஸ், அண்ட் மூன்றாவது வந்து டெல்டா ப்ளஸ் வைரஸ். அண்ட் டெல்டா வைரஸ் இதை வந்து டாக்டர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, அதாவது எய்ம்ஸ் டாக்டர் ரன்தீப் குலேரிங்கிறது என்ன சொல்கிறாருன்னா, B.1.1.7. இந்த அளவுகளில் இங்கிலாந்தில் எப்படி வேகமாக பரவிச்சோ, அதே மாதிரி இப்போ இந்தியாவில் எப்படி தீவிரம் அடைஞ்சிருக்குன்னா, B.1.617.2 இந்த அளவில் பரவினது தான் மூன்றாவது அலைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு எய்ம்ஸ் டாக்டர் வந்து சொல்லியிருக்காருங்க. அண்ட் இவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் கண்டறியப்பட்ட டெல்டா வைரஸோட மரபணு வரிசைக்கணும் ஒரு எண்ணு வச்சுருப்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா K417N அப்படிங்கிற இந்த டெல்டா வைரஸ் வந்து இப்போ வந்து B.1.617.2.1, அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்களா அந்த டெல்டா வைரஸோட இதை வந்து அப்டேட் ஆகி டெல்டா ப்ளஸ்ன்னு வந்து மாறியிருக்கு. அண்ட் டெல்டா ப்ளஸ் வைரஸ் இது வந்து மனித உடம்புல அதிவேகத்தில் பரவக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பூட்டுக்குள்ளே சாவி இப்படி விடுறோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு உடம்புல பரவி சதைகள் இருக்கு இல்லைங்களா, நம்ம சதைகளில் வந்து பின்னி பிணைஞ்சு நம்ம சதைகளே வலுவிழுக்க செய்கிற அளவுக்கு இதுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் கொரோனாக்கு வேக்சின் போட்டேன், அதனால் எனக்கு இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் வந்து தாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்தை விட இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை அழிக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்காங்கன்னு டாக்டருங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் வெளிநாடுகளில் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், சீனா, நேபாளம் போர்லேருந்து ஆகிய நாடுகளில் ஏற்கனவே இந்த தொற்று ஏற்பட்டிருக்கு. அண்ட் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வெறும் 40 பேருக்கு இந்த தொற்று பரவி இருக்குது. அண்ட் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா ஆகிய நாடுகளை தொடர்ந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் இது பரவி இருக்கு. அண்ட் லாஸ்ட் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ்க்கு முன்னாடி வந்த டெல்டா வைரஸ் இரண்டாம் அலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரலில் வந்து இதோட புது உச்சத்தை தொட்டு ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இதுலேருந்து மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னென்னா, முதல் அலை, இரண்டாம் அலை, மூணாவது அலையும் இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பண்ணுற நமக்குரிய சேஃப்டிகளை வந்து நம்ம தொடர்ந்து பின்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொது முடக்கம், அதாவது லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மாஸ்க் போடுறதில்ல, அண்ட் பொதுக்கூட்டத்தில் கூடுறது, இந்த மாதிரி பழைய இதெல்லாம் வந்து தொடரவும் இப்போ வந்து அவங்களுக்கு டெல்டா ப்ளஸ் வைரஸ் தாக்கம் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு. அண்ட் இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் வந்து திரும்பவும் நம்மளை வந்து தாக்குமா, இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு, ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப சீரியஸாக இருக்கும், இதை வந்து என்னென்ன சொல்ல முடியாது, குழந்தைகளை கூட தாக்கலாம்னு சொல்லி டாக்டர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைகளை வந்து எல்லாருமே ஈஸியாக எடுப்பாங்க, குழந்தைகளை டச் பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு வந்து இது ஈஸியாக போகலாம், நமக்குன்னா ஒன்று வந்து சொல்லிக்கலாங்க. ஏன்னா குழந்தைக்குன்னா அது எப்படி சொல்லும், என்ன அது பண்ணும், அதனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து யாராவது டச் பண்ண வராங்கன்னா தயவுசெய்து அவங்க கையில் சானிடைசர் கொடுங்க, சானிடைசர் கொடுத்து கையை க்ளீன் பண்ணிட்டு கையை கழுவிட்டு வந்து தொட சொல்லுங்கள். அண்ட் தனி மனித இடைவெளி, அவங்கள மாஸ்க் போட்டு சொல்லுங்கள். அண்ட் குழந்தைங்களையும் சேஃப்டியாக பார்த்துங்க, ஏன்னா இது வந்து குழந்தைகளை கூட தாக்கக்கூடியதுன்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. அதனால் குழந்தைகளை வச்சுருக்குங்க, குழந்தைகளையும் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. அண்ட் ஏற்கனவே நான் கொரோனா வேக்சின் போட்டுட்டேன், அதாவது ரெண்டு டோஸ் போட்டிருக்கேன், அதனால் நான் மாஸ்க் போட தேவையில்ல, தனி மனித இடைவெளி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லி மக்கள் அலட்சியப்படுத்திக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே டோஸ் மருந்து போட்டவங்க கூட மாஸ்க் போடணும், தனி மனித இடைவெளியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அண்ட் சயின்டிஸ்ட்டுங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வைரஸ் வந்து டேஞ்சரானது. தடுப்பூசி போடாதவர்கள் அப்படியே தடுப்பூசி போடாமலே விட்டுட்டாங்க, நான் வந்து அப்படியே சேஃப்டியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் வந்து சீக்கிரம் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் உயிர் பலியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்களுக்கு வந்து வரலாம், ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. தடுப்பூசிகள் வந்து யார் யார் போடலாம் அப்படிங்கிறது வந்து விசாரிச்சுட்டு போடுங்க. ஏன்னா நமக்குன்னு ஏற்கனவே உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது தடுப்பூசி எக்ஸ்ட்ரா போட்டு அது வந்து நமக்கு சைட் எஃபெக்ட் ஆகி நம்ம உயிர் பலியை வந்து வாங்குற அளவுக்கு டேஞ்சராகவும் இருக்கும். அதனால் நமக்கு உடம்பு கண்டிஷன் என்ன, நமக்கு என்ன நோய் இருக்குது, இந்த நோய்க்கு நம்ம இந்த மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், இந்த டைமில் தடுப்பூசி போட்டால் ஏதாவது ஆகுமா எல்லாம் விசாரிச்சுட்டு சேஃப்டியாக ஊசி போட்டுங்க. இல்லைன்னா உயிர் பலி ஏற்படும், அப்புறம் ஊசி போட்டதுக்கு ஒரு பலன் இல்லை, உயிரை காப்பாற்ற ஊசி போட்டு உயிர் பலியே ஆனது பின்விளைவுகள். ஸோ அதையும் விசாரிச்சுட்டு தடுப்பூசி போடுங்க. தடுப்பூசி போடணுமா வேணாமா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தடுப்பூசி போடணும்னு தான் சொல்கிறேன், பட் உங்கள் ஹெல்த் கண்டிஷனை விசாரிச்சுட்டு ஊசி போடுங்க. இந்த
இந்த கொரோனா டெல்டா பிளஸ் வந்து இதுதான் முதலுமா இல்லை இதுதான் கடைசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து தொடர்ந்து பரவிட்டே தான் இருக்க போது அண்ட் வெவ்வேறு பேரில் வந்து இதை அழைப்பாங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். அண்ட் இது வந்து ப்ளூ வைரஸ் மாதிரி பரவிட்டே தான் இருக்கும். அண்ட் இதுக்குரிய சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாஸ்க் மட்டும் போடணும், மாஸ்க் போடணும், மாஸ்க் போடணும், அதாவது டபுள் மாஸ்க் போடணும், தப்பு இல்லை. அண்ட் தனிமனித இடைவெளி பின்பற்றணும், நம்மளை மட்டும் சேஃப்டியாக இருக்காமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாத்துக்கணும். அப்போ தான் வந்து இதில் நம்ம மீள முடியும். ஏற்கனவே வந்தவங்களும் சரி வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் சரி யாரை வேணால் அதை தாக்கலாம். ஸோ வேக்சின் போட்டுக்குங்க அண்ட் உயிர் பலியை நம்ம கம்மி பண்ணலாம் அண்ட் நம்ம உடல்நலத்தையும் பேணி பாதுகாக்கலாம். அட்டில் தான் பை ஃப்ரம் நான் உங்கள் ரஞ்சித் ரஞ்சி அண்ட் பை பாய்.